ஐயா வணக்கம். ஐயா, என்னோடய நோக்கம் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு ஜாப் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பேசிக் நோக்கமாக இருக்குது. பட் இவ்வளோ நாள் பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கலை. உங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறமா டோட்டலாக வந்து தாட் அண்ட் திங்கிங் தெரிஞ்சிருச்சு. டோட்டலாக தாட்டு, எல்லா தாட்டுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ அந்த நோக்கத்தினுடைய ஸ்டாப்பமும் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியல. என்னோடய பிஸ்னஸை நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அதுக்கான தாட்டோ இல்லை அதுக்கான திங்கிங்கோ எதுவுமே வரல. ஸோ இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்குது. நம்ம நினைக்கிறது நம்மளோட விருப்பத்துக்கானது கிடைக்கலையே, நம்ம அதில் முன்னேறிடுவோமா அப்படிங்கிற சந்தேகமும் திருப்பி திருப்பி உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போ நான் இதை இந்த மைண்டை வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்க ஐயா, அது மட்டும் எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபைனான்சியலி வெல் நல்லா நல்லா இருக்கணும், தொழில் நல்லா நடக்கணும், இதான நோக்கம். ஆமாம். இப்போ உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு முடிவை வச்சுக்கிடுங்க. நீங்கள் தொழிலில் நல்லா இருக்கணும், ஃபைனான்சியலாக நல்லா இருக்கணுங்கிறத ஒரு முடிவை எடுத்துக்கிடுங்க. அதில் முடிவில் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதில் உங்கள் கையில் உள்ளது மட்டும் இல்லை, நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் வருது. அதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடையாது. அப்போ அதெல்லாம் அந்த டோட்டல் மைண்டில் விட்டுருங்க. டோட்டல் மைண்டு பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டோட்டல் மைண்டே பார்த்து கொடுத்துரும். அதனால் நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்போ இந்த செயலின் விளைவை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நீங்கள் அதை விட்டுருன்னு சொல்லிடுறீங்க. விட்டுன்னா டோட்டல் மைண்டுகிட்ட கொடுத்துறேங்க. டோட்டல் மைண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓ, நான் இப்போ தனியாக அதுக்கான பொறுப்பை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே? அப்போ பொறுப்பு எடுக்கணும். உங்களால் முடிஞ்ச பொறுப்பை நீங்கள் எடுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களால் முடியுமோ, உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்டது நீங்கள் செய்யுங்க. சரி, உங்களுக்கு எல்லைக்கு உட்படாதது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அது இதெல்லாம் செய்ய முடியலையே, இதை செஞ்சால் தானே லாபம் வரும், அதை செய்ய முடியாமல் இருக்கேன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு எட்டக்கூடியது மட்டும் நீங்கள் நல்லா செய்யுங்க. இல்லை, எனக்கு ஒரு தடையாகவே ஃபீல் ஆகுதுங்க ஐயா. எது ஒரு எனக்கு தெரிஞ்சத ஒரு விஷயத்த நான் பண்ணணுன்னா கூட என்னால் அதை பண்ண முடியலை, அந்த செயலை வந்து பண்ண முடியல. முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஓகே, முடிஞ்ச அளவு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செய்ய வேண்டிய விஷயத்த எந்த எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ஓகே, மீதியை வந்து முடியாத வந்து அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுன்னு சொல்லி டோட்டல் மைண்டு பொறுப்புன்னு சொல்லி அங்கே விட்டுருங்க. ஓகே, அது உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து அது செல் பண்ணும். ஓ, செயல்படும். ஆமாம், அப்படிங்கிற ட்ரஸ்ட்ல நான் இருக்கணும். ஆமாம், இருக்கணும். அந்த ட்ரஸ்ட்ல நீங்க வந்து ஒரு முடிவு நீங்க எடுக்கிற முடிவு தானே. சரி, நீங்க அந்த முடிவுக்கு வந்துருங்க. மற்றெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுன்னு முடிவுக்கு வந்துருங்க. வந்துட்டு நீங்க உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.